ஹே ஹலோ காய்ஸ், இட்ஸ் எஸ்கேட் அக்கவுண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு எஃபிபி ஸ்வாப் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட்டு எஃபிபி ஸ்வாப் அப்படின்னா இதுதான் கைஸ் எஃபிபி ஸ்வாப்பு. ஓகேவா? ராண்டில் இருந்தால் நீங்கள் எனிமியை இப்படி இருக்கீங்க, எதுவும் மறைஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள் எனிமி முன்னாடி வரோம் அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சுருப்பீங்க. இப்படின்னா அதே மாதிரி புல்லட் அக்யூரசியும் இதாங்க கைஸ் எஃபிபி. அதாவது ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் பர்சன், தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் பர்சன். தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் பர்சன்னா நம்ம உடம்பு தெரியறது, எஃபிபினா நம்ம உடம்பு தெரியாமல் இருக்கிறது தான் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். ஓகேவா? இல்லை என்ன செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள். எஃபிபி ஸ்வாப் ஆனில் இருக்குது. ஓகேவா? வென் இன் நான் ஷூட், அதாவது கன்னு வந்து இப்போ நீங்கள் ஷூட் பண்ணாதப்போ கன்னு வந்து லோவில் கீழே இருக்கும். ஓகேவா? நம்மளை மறைக்காமல், நம்ம இனிமே மறைக்காமல் டார்கெட் கரெக்டாக தெரியறதுக்கு அந்த இது. ஓகேவா? கன்னு கீழே பிடிச்சிருப்பான். அதுதாங்க எஃபிபி டைனமிக் ஹோல்டிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ, கேமரா வியூ. இதுதான் நிறைய பேர் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. நான் 80ல் வைக்கிறேன். இப்போ 80ல் வைக்கிறேன். இது வைட் ஆங்கிள் எப்படின்னு பாருங்கள். வைட் ஆங்கிள் அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் நீங்கள் பாருங்கள் எப்படி வைடாங்கிள் ஆகுதுன்னு. ஓகேவா? பாருங்கள், எந்த ஒரு வைடாங்கிளும் இல்லை. ஓகேவா? சைடில் அப்படியே தான் இருக்குது. இந்த சைடு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீனும் இல்லை. எந்த இந்த சைடு எந்த ஒரு இதுவும் நம்மளால் பார்க்க முடியல. ஓகேவா? இதுவே நீங்கள் இந்த ஒரு 80-90 வச்சுக்கோங்க. இப்போ எஃபிபி ஆன் பண்ணுறேன். பாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியுது. புரியுதா? இப்படி இருந்தது. இங்கே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். நான் இப்போ எஃபிபியில் சூஸ் செட் பண்ணுறேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் தெரியுதா? எக்ஸ்ட்ரா இவ்வளோ தெரியுது, இவ்வளோ தெரியுது. அதுதான் கைஸ் எஃபிபியெலாம் இருந்தது ஃபஸ்ட்டு பெர்ஸ்பெக்டிவ். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, 1-3 மேக்ஸிமம் வைக்கிறேன். இப்போ எப்படி தெரியும் அப்படின்னா, பாருங்கள் இப்படி இது இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ ஒயிடாக தெரியுது, ஸ்க்ரீனே எவ்வளோ பெருசாக தெரியுது. ஓகேவா? புரியுதா? இதுதான் கைஸ் டிஃப்ரென்ஸு. எஃபிபி யூஸ் பண்ணி நீங்கள் அக்யூரேசியாக நீங்கள் எஃபிபி டிபிபி வர நீங்கள் மறைஞ்சி வெயிட் பண்ணி நீங்கள் கேம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ பாருங்கள் எனிமி இங்கே வருவோம். ஓகேவா? நீங்கள் இப்படி இருந்தால் தெரியாது எங்கே வரான்னு. ஸோ நீங்கள் எஃபிபியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவன் எனிமி கரெக்டாக நீங்கள் நாக் பண்ணிடலாம். அவள் தான் கைஸ் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் எஃபிபி மோட் எங்கே யூஸ் பண்ணோம் அது கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டன் எங்கே ஈஸி நமக்கு டச் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஓகேவா? இப்படி இருந்தால் கொஞ்சம் வைட் ஆங்கிள் கிடைக்கும் நமக்கு. அவள் தான் கைஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்.